போட்ட ஓட்ட அப்படியே பழகிக்க அது மாதிரி. சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோன்னு வெயிட் ஆக பிள்ளைக்கு தான் இருக்காங்க. அதை இந்த நாள் சாஞ்சிக்கோ. என்ன டபுள் கருவு தடி நல்லா வெயிட்டு என்னங்க? இல்லைங்க, டபுள் கழுவு தெரியும் உங்களுக்கு, வெயிட் தெரியாதுங்க. நீங்கள் இப்போ தூக்கி பாருங்க, வெயிட்டாக தான் இருக்குதுங்களா? கழுவு தறி மட்டும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோ வருங்க. அவ்வளோதான் வருங்க. இப்போ நமக்கு கழுவு தறியும் அந்த அளவுக்கு இது அந்த மாதிரி தான் வருங்க. ஆ, அவ்வளோதாங்க. உங்களுக்கு பைப் திக்னஸ் போடல. என்னங்க பைப் திக்னஸ் போடலீங்க? பைப் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. ஒருத்தர் போய் நம்பிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம் ஆமாம், ஜாலியாக மெதுவாக ஓட்டிக்க வேண்டியது. ஆமாம், அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு டயர்ட் ஆச்சுன்னா அவுத்துட்டு வேண்டியது. இது டயர்டு அனுத்தையும் டயர்டு நடந்து இது பூரா ஓட்டிட்டு வேணுங்க. இந்த காடு ஓட்டணும்னா நடந்து நடந்தே அவ்வளோ வேகத்தில் ஓட்டுவோம். ஓட்டுவீங்க? கலப்பை முடிச்சிட்டா வரு, சரியாக வருது வரு. ஆ, எடுத்ததுமே ரெடி. அதை இவர் ஓட்டி பழக்கம், எனக்கு அந்த விழா கரெக்டாக ஓட்டி பழக்கம் இல்லை, அதனால கொஞ்சம் கஸ்மஸ்னு போகுது. அது இருக்கிறதானுங்க, இதே போதும்னு நினைக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஒன்று பண்ணிங்கன்னா போதும். அப்படிங்களா? ஓட்டிக்கலாம். நீங்கள் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அனுசரித்து ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வாங்கி, நாங்கள் எப்படி இருந்தாலும் வாங்கி ஓட்டிடுவோம். சரி சரி, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா சொல்லுங்கள், நல்லா வசதி பண்ணி தரேன். புரிஞ்சுங்களா? எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஒன்று இருந்தால் போகுது. சரிங்க. ஓ,